أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال واء زاء سين شين صاد ضاد طاء ظاء عين غين فاء قاف كاف لام ميم نون واو هاء همزة ياء நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. உங்களை சிறந்தவங்க யாருன்னா, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறவங்க தான் சிறந்தவங்க. உலகத்துல வேற யாரையும் சொல்லல. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன். أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف ب ت ث ج ح خ د ذ و ز س ش ص ضاد ط ظ عين غين ف قاف كاف لام ميم نون واو هاء همزة ياء. இந்த உச்சரிப்புகள் இது ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லை. கன்ஃபியூஷன் சொன்னால் இது இது இப்படி சொல்கிறாங்களா அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் போக போக அடுத்தடுத்த இரண்டு வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் குர்ஆனுடைய வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். அதனால் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் முடியுமோ அந்த அளவுக்கு அதை முயற்சிகள் செஞ்சுக்கிட்டோன்னா போக போக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை சரியான முறையில் உச்சரிக்க வாய்ப்புகளை தருவான். இப்போ இந்த எழுத்துக்களை நீங்களா அதை உச்சரித்து சரியாக இருக்குதான்னு நீங்கள் அதை பயிற்சி செஞ்சு பாருங்கள்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களின் மிகச் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி உங்களை சிறந்தவங்க யாருன்னா குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறவங்க தான் சிறந்தவங்க உலகத்துல வேற யாரையும் சொல்லல ஹைருக்கும் மன் தஅல்லம அல்குர்ஆன வஅல்லமஹு குர்ஆனை தானும் கத்துக்கிட்டாங்க பிறருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க இது ரெண்டு முறையா இருக்கு வார்த்தை அடிப்படையில வாழ்க்கை அடிப்படையில் இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறது வார்த்தை வார்த்தை இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையையும் அதோட சேர்த்து சேர்த்து நம்ம கத்துக்கிட்டோம்னா உலகத்துல நம்மளை விட சிறந்தவங்க வேற யாரு காசு பணம் ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து வேற உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் விசா சொல்லலை குர்ஆனை யார் கத்துக்கிட்டாங்களோ பிறருக்கு கத்துக் கொடுக்குறாங்களோ அவங்கள விட சிறந்தவங்க வேற யாருமே இல்லை என்பதாக சொல்லி காமிச்சாங்க அடுத்து வேற சிறப்பு என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர் குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை உள்ளது அந்த ஒரு நன்மை பத்து நன்மைகளுக்கு சமமாகும் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நூல் திருமிதி ஹதீஸ்ல வருது குர்ஆன்ல ஒரே ஒரு எழுத்தை யார் ஓதுறாங்களோ ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இப்ப நம்ம குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி தான் இந்த எழுத்தை படிச்சோம் இப்ப நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கிறது சாது ஆறு எழுத்தாச்சு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஆறு எழுத்துக்கு எவ்வளவு ஆச்சு அறுபது நன்மை கிடைச்சு அப்ப அந்த ஆசையோட அந்த ஒரு தேட்டத்தோட நம்ம என்ன செய்யணும் போதும்